ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் ஹோட்ஸ் இவங்க தான் பாக்கலாம் வந்து ஓட்டே வந்து போல் ஆகியிருக்கு ஆர்டிகல் ஃபைவ்ல அந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு பிரெசிடென்ட் வேணும் ஷெர் பி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹை ஐஸ் பேக் மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியோட பார்க்க போகிறோம் ஸோ இந்த போறோம் டுவெண்ட்டி த்ரீ நம்ம யூனியன் எக்ஸிகூட்டி டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இது வந்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பார்ட் ஒன் சோ இப்போ யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல பார்ட் ஒன்ல வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த வீடியோவில் நம்ம சிலபஸில் இருக்க நைன்த்து டாபிக் தான் வந்து இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இந்த யூனியன் எக்ஸிகூட்டிவ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான் ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேரை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வரும் ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோட சுப்ரீம் கவர்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து மொத்தம் மூணு ஆர்கன்ஸால் மேடாகி இருக்குது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி ஸோ இதே மாதிரி ஸ்டேட்லேயும் இருக்கும் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் ஜுடிஷியரி அப்படின்னு இருக்கும் ஸோ இது மூணு தான் வந்துட்டு மெயினாக இதுக்குள்ளே தான் மீதி எல்லா விதமான பார்ட்ஸும் வந்துட்டு வரும் ஸோ நம்மளோட யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி கம்ப்ளீட்டாக நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்ட் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஃபிஃப்டி டூவில் செவன்டி எயிட் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்வில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்ட்டு அப்புறம் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அடுத்து வந்து அட்டார்னி அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ நம்ம இப்போ இந்த யூனியன் எக்ஸிகூட்டிவ் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னா இவங்க அஞ்சு பேரை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரசிடென்ட் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ பிரசிடென்ட்டு எப்படி வந்து எலெக்ட் ஆவார் பிரசிடென்ட் வந்து எவ்வளோ நாள் வந்துட்டு அவர் ஆட்சியில் இருப்பார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டேட்டோட ஹெட்டாக வந்துட்டு இருக்காரு நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசனே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ஸோ இவர் வந்து எது அவரோட சிம்பிளாக யூனிட்டி இன்டெகிரிட்டி அப்புறம் வந்துட்டு சாலிடாரிட்டி அப்படின்ற எல்லாத்தோட சிம்பிளாக ஆக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஸோ நம்மளோட யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுறதே வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட் பற்றின ஆர்டிக்கல்லிருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு பிரசிடென்ட் வேணும் ஷர்பியா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீல வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அது எது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அவர் டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஸோ எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் யூனியனே யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பிரசிடென்ட் தான் வந்து டைரெக்டாக ஒன்று அவர் பண்ணுவார் இல்லைன்னா அவர் கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் யாராவது வந்துட்டு அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அதான் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவர் தான் அந்த பவருக்கு உரியவராக வந்துட்டு இருக்கார் அதுதான் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி த்ரீல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோரில் வந்துட்டு பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ பிரசிடென்ட்டை வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறது இல்லை இப்போ லோக்சபா எலெக்ஷன் வரும்போது பீப்புள்ஸ் போயிட்டு ஓட்டு போடுவாங்க பட் பிரசிடென்ட்டுக்குன்னு எந்த விதமான டைரக்டாக பீப்புள் எலெக்ட் பண்ணுற மாதிரி எலெக்ஷன் கிடையாது ஸோ இவர் வந்து டைரெக்டாக வந்து பீப்புளால் எலெக்ட் பண்ணுற ஆள் கிடையாது அப்போ இவரை யார்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டோட ஹவுஸஸோட எலக்ட்டட் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிலியோட எலெக்டெட் மெம்பர்ஸ் அப்புறம் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரியோட எலெக்டெட் மெம்பர்ஸ் இவங்க மூணு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டோட எலக்ஷனில் வந்துட்டு அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க இவங்க இல்லாமல் இப்போ மீதி யாரெல்லாம் இருக்கா நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ லோக்சபா ராஜ்யசபா தான் பார்லிமெண்ட்டோட ஹவுஸ் அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிலியில் இருக்கிறவங்க டெல்லி புதுச்சேரியில் இருக்கிற நாமினேட்டட் மெம்பர் இவங்க எல்லாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர் ரெண்டு பேருமே இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் யார்னா பார்லிமெண்ட் ஹவுஸில் இருக்கிற எலக்டட் மெம்பர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற எலக்டட் மெம்பர் அப்புறம் யூனியன் டெரிட்டரியான டெல்லி அண்ட் புதுச்சேரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் இருக்கிற எலக்டட் மெம்பர் ஸோ இவங்க மட்டும்தான் பிரெசிடண்டோட எலெக்ஷனுக்கு ஓட்டே போட முடியும் அதை பற்றி தான் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்துட்டு ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபைவ்ல அந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் யாரெல்லாம் இருந்தால் பார்லிமெண்ட் ஹவுஸில் இருக்கிற எலெக்டட் மெம்பரு அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்தவங்க அடுத்து நம்ம யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அவங்களோட வேல்யூ ஆஃப் ஓட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் இருக்கவங்கள எம்எல்ஏன்னு சொல்லுவோம் ஸோ இந்த எம்எல்ஏஸோட ஓட் வேல்யூ எப்படி எடுப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ எலெக்டட் மெம்பர் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுவாங்க அது கூட ஒன் பை தௌசண்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க இது இதுதான் வந்து எம்எல்ஏ ஓட்டோட வேல்யூவை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஃபார்முலாவாக இருக்குது ஸோ எம்எல்ஏக்கு அப்புறம் யார் வருவா எம்பி ஸோ எம்பி ஓட்டோட வேல்யூ எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு எம்எல்ஏஸ் ஓட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் அந்த வேல்யூ கூட டோட்டலாக பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிவிட்டு திரும்பி ஒன் பை தௌசண்ட்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க இதை வச்சு தான் எம்எல்ஏ எம்பியோட ஹோட் வேல்யூஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ இது டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரால் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி எவ்வளோ வேலிட் ஓட்ஸ் வந்து அன்றைக்கி போலாம் இருக்கோ அது கூட எத்தனை கேண்டிடேட் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ பிரசிடென்ட்னா ஒருத்தர் தான் எலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன் கூட வந்துட்டு இன்னொரு ஒன்னை வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க அண்ட் ஓவராலாக ஒரு ப்ளஸ் ஒன் பண்ணுவாங்க இதை வச்சு தான் எலெக்ட்ரால் கோட்டா அப்படின்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட எலெக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனில் என் என்ன மீன்லாம் வந்து சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் எந்த மூலமாக நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேலட் மூலமாக வந்துட்டு நடக்கும் ஸோ இந்த மூணு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் ஸோ இதோட மூணு வார்த்தையோட அர்த்தம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த எலெக்ஷன் ப்ரொசீஜரை வந்து காட்டுறேன் அதுக்கு தான் அது மீனிங் ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் மூலமாக சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரல் ஓட் மூலமாக அது வந்து சீக்ரெட் பேலெட்டில் வந்துட்டு நடக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு கோட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த கோட்டாவை வந்துட்டு ரீச் பண்ணணும் ஸோ ரீச் பண்ணால் தான் அவங்க வந்து ப்ரெசிடென்ட்டாக வந்துட்டு மாற முடியும் ஸோ ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஓட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்துட்டு ஒரு பேலட் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுனா எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து பிரெசிடென்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்துட்டு நாலு பேர் நிற்கிறாங்கன்னா நாலு பேரில் யார் எனக்கு முதல்ல வரணும் ஒருவேளை அவர் வரலன்னா அடுத்து யாரு அடுத்து யாருன்னு ப்ரியாரிட்டைஸ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி பண்ணி அதில் கவுண்ட் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்க வந்து அந்த கோட்டா அந்த எலக்ட்ரால் கோட்டா நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல இந்த எலக்ட்ரால் கோட்டாவை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ரீச் பண்ணணும் ரீச் பண்ணலைன்னா ஆகும்னா அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நடக்கும் ஸோ அது அந்த மூலமாக தான் அவங்கள வந்து எலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பிக்டோரியெலாம் வந்துட்டு இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஸோ நாலு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ ஏ டி அப்படின்னு நாலு பேர் வந்து நிற்க போகிறாங்க ஸோ இப்போ நாலு பேருக்கும் எல்லோரும் என்ன பண்ணணும் ஓட்டு வந்து போடணும் எப்படி போடணும்னா நம்ம வந்துட்டு இந்த லோக்சபா எலெக்ஷனில் போடுற மாதிரி நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறேன் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன் நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக போயிட்டு அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும் ஆனால் இது வந்து அப்படி நடக்காது இப்போ இந்த நாலு பேரில் ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஏ வரணும்னு இருக்கும் ஒருத்தருக்கு பி வரணுன் இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாலு பேரையும் ப்ரியாரிட்டி வந்து பண்ண சொல்லணும் இப்போ என்ன பண்றாங்க பிக்கு வந்து ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அடுத்து செகண்ட் தேர்டு அடுத்து ஃபோர் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஓட் போடுறாங்களோ இப்போ எம்பிஸும் எம்எல்ஏஸும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டிஸ் வந்து வைப்பாங்க இப்போ ப்ரியாரிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து ஒன் வந்து எத்தனை வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஏக்கு வந்து ஒன் கொடுத்தவங்க எத்தனை பேர் எட்டாயிரம் பேர்னு வச்சுக்கலாம் பிக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஒன் கொடுத்துருக்காங்க சிக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஒன் கொடுத்துருக்காங்க மாதிரி டிக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஒன் கொடுக்கு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஹோட்ஸ் ஸோ இவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓட்டே வந்து போல் ஆகியிருக்கு அப்போ நம்ம எலக்ட்ரல் கோட்டா வந்து எப்படி கால்குலேட் பண்ணனும் வேலிடாக போல் பண்ணாங்க எவ்வளோ பேர் டுவெண்ட்டி தௌசண்ட் அது கூட வந்து டூ ஆல டிவைட் பண்ணி ப்ளஸ் ஒன் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அப்போது டென் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னா டென் தௌசண்ட் ஒன் ஸோ இப்போ இந்த ஓட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து பிரெசிடென்ட் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே என்ன பண்ணல அந்த டென் தௌசண்ட் ஒன்னை வந்து ரீச்சே பண்ணல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இந்த லீஸ் தான் வந்து ஓட் விழுந்துருக்கல இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பர்சனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட் தான் வாங்கியிருக்காரு அவர் என்ன பண்ணிருவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாலு ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்களே அதில் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் யாருக்கு வந்து அடுத்த ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்பாங்க ஸோ இவங்க ஒன் வந்து டிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும் போது ஒரு வேளை வந்துட்டு இது வந்து கவுண்டாக இருக்கலாம் இப்போது இவங்க டிக்கு ஓட் பண்ண இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரில் ஐநூறு பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ அந்த ஏக்கு வந்து எயிட் தௌசண்ட்லேருந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை வந்து ஆட் பண்ணுவாங்க அடுத்து இப்போ பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ அதை வந்து அடுத்து பி கூட ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து சிக்கு இப்போ மறுபடியும் டோட்டல் பண்ணுவாங்க இப்போ டோட்டல் பண்ணால் மறுபடியும் அந்த ஃபிக்சட் கோட்டாக ரீச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகலை ரீச் வந்து ஆகலை ஸோ இப்போ இதில் மினிமமாக ஓட்டு வாங்கியிருக்கவர் யார் சி அப்போ என்ன பண்ணிடுவாங்க சியை வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லேருந்து தூக்கிடுவாங்க இப்போ சிக்கு ஓட்டு போட்டவங்க எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இப்போ இந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸும் அடுத்த ப்ரியாரிட்டி நம்பர் த்ரீ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ அப்போது ஏக்கு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்துருப்பாங்க அடுத்து பிக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போது மறுபடியும் இந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ மறுபடியும் டோட்டல் பண்ணும்போது இப்போ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்துட்டார் நம்மளோட ஃபிக்ஸட் கோட்டாக எவ்வளோ டென் தௌசண்ட் ஒன் ஸோ இந்த கோட்டாவை அவர் வந்து தாண்டிட்டார் அப்போது யாரை பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுவாங்க இந்த பி பர்சனை தான் வந்துட்டு பிரெசிடென்ட்டாக எலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுற ப்ரொசீஜராக இருக்குது ஸோ எல்லோரும் ப்ரியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டியை டோட்டல் பண்ணி டோட்டல் பண்ணி மினிமமாக இருக்கவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவாங்க கோட்டா ரீச் ஆன உடனே அவங்கள எலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஒரு வேளை அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி செக் பண்ணும்போதே அவங்க வந்து இந்த கால்குலேஷனை வந்து தாண்டிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து பிரசிடண்ட்டு ஒரு நிமிஷம் முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்க இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக்கோட பிடிஎஃப் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் இதில் கம்ப்ளீட்டாக பிரசிடெண்ட்லேருந்து அட்டார்னி ஜென்ரல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகியிருக்கும் அண்ட் பிடிஎஃப் வந்து டாபிக் வைஸ் இல்லாமல் நம்ம சேனலில் புக் மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேங்க்ஸும் அவைலபிளாக இருக்குது இப்போது சயின்ஸ் அண்ட் ஜாக்ராஃபிக்கு உங்களுக்கு வந்து புக்கு அண்ட் கொஷின் பேங்க் வந்துட்டு இருக்குது கமிங் டேஸில் உங்களுக்கு மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக டீடைல்டு புக்ஸ் அண்ட் கொஷின் பேங்க்ஸ் வந்து லான்ச் பண்ணிடுவேன் கொஸ்டின் பேங்க்கில் உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஷின் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் இருக்கும் அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட்டு டாபிக் வைஸ் இருக்கும் டூ யூ நோஸ் புக் பேக் கொஷின் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் இதிலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டான இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து இதுதான் வந்து எதில் சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஃபிஃப்டி சிக்ஸ்த் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெசிடெண்ட்டோட ஆஃபீஸ் டேர்ம் ஸோ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறவங்க அஞ்சு வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க அவருக்கு வந்து அந்த ஆஃபீஸை ரிசைன் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது ஒரு அவர் ரிசைன் பண்ண போகிறாருன்னா அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட கொடுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது அதாவது ப்ரெசிடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் மூலமாகவும் ப்ரெசிடெண்ட்டை வந்து என்ன பண்ணலான்னா ரிமூவ் வந்துட்டு பண்ணலாம் ஸோ ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் அஞ்சு வருஷம் ஓல்ட் பண்ணுவார் அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தவங்க பிரசிடெண்ட்டாக வர வரைக்குமே இவர் மட்டும்தான் சார்ஜில் இருப்பார் ஸோ இவரோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடையில் இருக்கிற கொஞ்சம் நாட்களுக்கு வேறு யாரையாவது பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ண வைக்கிறது இல்லை அந்த இடம் காலியாக இருக்கிறது அப்படிலாம் இருக்காது அடுத்த நியூ பிரசிடெண்ட் வர வரைக்கும் இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் தான் பிரசிடெண்ட்டாகவே இருப்பார் ஸோ இது வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸில் சொல்லியிருக்கு அடுத்து ஆர்டிகல் ஃபிஃப்டி செவனில் என்ன சொல்லியிருக்குன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரே ஒரு வாட்டி தான் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க எத்தனை வாட்டி வேணாலும் ரீஎலக்ஷனில் நிற்கலாம் எத்தனை டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்னா கூட அவங்க வந்து இருக்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் தான் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு வந்தாருன்னா அடுத்த அஞ்சு வருஷமும் அவர் தான் இருப்பார் இந்த மாதிரி எத்தனை வாட்டி வேணாலும் அவர் பிரசிடென்ட்டாக இருக்கலாம் ஆனால் யுஎஸ்ஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மோர் தென் டுவைஸ் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடாது ரெண்டு வாட்டி தான் வந்துட்டு இருக்கணும் அதுக்கு மேலே அவரை பிரசிடென்ட்டாக வந்துட்டு வைக்க மாட்டாங்க அவரை எலெக்ஷனில் நிற்க வந்து விட மாட்டாங்க ஸோ அடுத்து ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி எயிட்டில் பிரெசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அவர் வந்து முப்பத்தஞ்சு வயசு வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அடுத்து அவர் வந்து ஒரு லோக்சபா மெம்பருக்கு எலெக்ட் ஆகக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்கணும் அடுத்து எந்த விதத்திலையும் கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற ப்ராஃபிட் வரக்கூடிய எந்த ஆஃபீஸையும் அவர் வந்து ஹோல்ட் பண்ண கூடாது அடுத்து ஸோ இப்போ இந்த பிரசிடண்டா நிக்க போறவங்களை அட்லீஸ்ட் ஐம்பது எலக்டார்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ப்ரொபோசர் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் டைரக்டா இவரை வந்து பிரசிடண்டா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அடுத்து ஐம்பது எலக்டார்ஸ் வந்து செகண்ட் அடுத்து யார் வந்து இவரை வந்து வரலான்னு சொல்றாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஐம்பது பேர் வந்து சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் எலெக்ஷன்ல வந்து நிக்க முடியும் அண்ட் அவங்க வந்து பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பேங்கில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து கொடுக்கணும் ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ஹோட்டுக்கு மேலே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து போகாது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க டெபாசிட்டியே வந்துட்டு இழந்துருவாங்க நைன்டீன் நைன்டி செவன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோசர்ஸும் செகண்டர்ஸும் மொத்தம் பத்து பத்து பேர் தான் இருந்தாங்க அமௌண்ட்டை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் நிறைய பேர் வந்து சீரியஸ்னஸே இல்லாமல் நிற்கிறனால அந்த இதை வந்துட்டு போக்கணும் அப்படின்றதுக்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பிரெசிடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கோம்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்டிகல் ஃபிஃப்டி நைன் ஸோ இதில் வந்து பிரெசிடென்ட் ஆஃபீஸோட கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து எந்த விதத்துலையும் பார்லிமெண்ட் ஹவுஸோ இல்லைனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹவுஸில் வந்துட்டு மெம்பராக இருக்கக்கூடாது ஒருவேளை அவர் வந்துட்டு எலெக்ட் ஆகும்போது மெம்பராக இருந்தார்னா அவர் என்ன பண்ணணும் அந்த ஹவுஸோட சீட்டை வந்துட்டு வெக்கேட் பண்ணணும் ப்ரெசிடெண்ட்டாக அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு பண்ணணும் அப் அங்கே சொன்ன மாதிரி எந்த விதமான ப்ராஃபிஸ் வரக்கூடிய ஆஃபீஸை வந்து அவர் ஓல்டு பண்ணக்கூடாது அண்ட் அவர் வந்துட்டு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிற வரையில் அவரோட அஃபிஷியல் ரெசிடென்ஸாக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் வந்து இருக்கும் அடுத்து இவருக்கு நிறைய விதமான ப்ரிவிலேஜஸ் அலோவன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு அவருக்கு வந்து ஆஃபீஸ் அண்ட் வீடு ரெண்டுமே வந்து சேம் பில்டிங்கில் தான் வந்து இருக்கும் ஸோ இந்த இடம் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் வந்து அவருக்கு இருக்கு ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஏ இயர் ஆச்சும் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கண்டக்ட் பண்ணுவார் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிட்ரீட் பில்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் இருக்கு அடுத்து வந்து ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்றது ஹைதராபாத்ல இருக்கு ஸோ ஒன்று வந்து நார்த்லேயும் ஒன்று வந்து சவுத்லேயும் இருக்குது ஸோ இதுதான் வந்து அவரோட சிம்பிள் ஆஃப் யூனிட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே வந்து யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்றத ரிசம்பிள் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட சேல்ரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒன் அண்ட் ஆஃப் லேக்லேருந்து அவரோட சேல்ரியை வந்து ஃபைவ் லேக்குக்கு மாற்றியிருப்பாங்க அடுத்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பென்ஷன் வந்துட்டு த்ரீ லேக் பெர் ஆனம்லேருந்து அவரோட சேல்ரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக அவரோட பென்ஷனை வந்துட்டு மாற்றியிருப்பாங்க ஸோ ஃபார்மர் முன்னாள் பிரசிடென்ட்ஸுக்கெல்லாம் வந்து

டீங்க்கு வந்து கொண்டு போக முடியாது அவர் உடனே நினச்ச உடனேலாம் எல்லாம் அரெஸ்ட்டு பண்ண வந்து முடியாது ஸோ அவர் அரஸ்ட் பண்ணோன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து சிவில் ப்ரொசீடிங்லாம் பண்ணி அவர் மேலே அந்த இது வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து வந்து அவர் மேலே வந்து ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி நைனில் வந்து சொல்லியிருக்க காரியங்கள் அடுத்து வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி ஸோ ஆர்டிக்கல் சிக்ஸ்டியில் பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ல வேண்டிய ஓத் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன் அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனையும் லாவையும் ப்ரிசர்வ் ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் வந்து பண்ணுவேன் அடுத்து வந்துட்டு நான் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுவேன் வெல் பீயிங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓத் வந்து கொடுப்பாரு ஸோ இவர் வந்து யார் முன்னால் வந்துட்டு பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாடி தான் வந்துட்டு அவர் பதவி ஏற்பார் அவங்க தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு வேளை சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு பதவி இருப்பாங்க அடுத்து வந்துட்டு ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் இதில் வந்துட்டு இம்பீச்மெண்ட் மூலமாக ப்ரெசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம்ல ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இம்பீச்மெண்ட் அப்படின்றது எப்போது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கதை வைலேட் பண்ணும்போது பண்ண முடியும் ஸோ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆனால் எங்கேயுமே வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது கரெக்டாக என்ன அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து டிஃபைன் பண்ணப்படலை ஸோ எப்படிலாம் வந்து அவரை இம்பீச் பண்ணலான்னா ரெண்டு ஹவுஸில் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணலான்னா அவர் மேலே இம்பீச்மெண்ட் இவரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்ஜ் வந்து பண்ணலாம் பட் சார்ஜ் பண்ணும்போதே அந்த ஹவுஸில் இருக்கிற ஒன் ஃபோர்த் ஆஃப் த மெம்பர் வந்து அந்த சார்ஜில் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்து ஃபோர்டீன் டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் வந்து விடுவாங்க ஸோ இப்படி பண்ண இம்பீச்மெண்ட் வந்து பாஸ் பண்ண படணுன்னா ஃபஸ்ட்டு எந்த ஹவுஸ்லேருந்து இவர் மேலே சார்ஜை போட்டாங்களோ டூ தேர்ட் ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படி டூ தேர்ட் ஆஃப் த மெம்பர் அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த சார்ஜஸ் வந்து அங்கேயே போயிடும் ஒரு வேலை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஹவுஸுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடக்கும் ஸோ அங்கே வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பியர் பண்ணி அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துவாங்க ஸோ இப்போ அந்த ஹவுஸ் மெம்பர்ஸும் வந்துட்டு

வந்து போட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மெஜாரிட்டி காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே தவிர்த்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்புறம் வந்துட்டு புதுச்சேரி டெல்லியில் இருக்கிற எலக்டட் மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண வந்து மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் எந்த பிரசிடென்ட்டையுமே வந்துட்டு இம்பீச்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம் இது வரைக்கும் ரிமூவ் வந்து பண்ணலை அடுத்து வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ ஸோ ஆர்டிகல் சிக்ஸ்டி டூவில் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து எப்போ வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அந்த அஞ்சு வருஷம் முடியும் போது வேக்கன்ட் ஆகும் ரெண்டாவது ரெசிக்னேஷன் அவரே பண்ணிட்டார்னா வேக்கன்ட் ஆகும் இல்லைன்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் மூலமாக பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணால் வேக்கண்ட் ஆகும் இல்லைன்னா அவர் வந்து இதில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாருன்னா வேக்கண்ட் வந்து ஆகலாம் இல்லைன்னா அவரோட ஆஃபீஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு டிஸ்குவாலிஃபைடாகும் இல்லைனா நடத்தின எலெக்ஷனே வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது பிரசிடண்டோட பொசிஷன் வந்து வேக்கண்டாக வந்து ஆகலாம் இப்படி வேக்கண்டாக ஆகும்போது அடுத்து யார் அந்த சார்ஜுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரெசிடென்ட் அவங்க வந்து வேக்கண்ட்டாக இருக்கிற டைமை வந்து ஃபில் பண்ணுவாங்க அதை பற்றி தான் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்லியிருக்கு ஸோ நம்ம வேக்கன்சி பற்றி சிக்ஸ்டி டூவில் வந்து பார்த்தோம் நடுவில் இருக்கிற ரெண்டு ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீயும் சிக்ஸ்டி ஃபோரும் வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருக்கு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்போது பிரசிடென்ட் இல்லாதப்போ எப்போல்லாம் வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே அஞ்சு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க ஒரு ஒருவேளை ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த எலெக்ஷன் வந்து டிலே ஆயிட்டே போகுது நடத்தலாம் ஆனா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா புது பிரசிடென்ட் வர வரைக்கும் இந்த பிரசிடெண்ட் தான் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருப்பாரே தவிர்த்து அந்த இடத்துல வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து மாற மாட்டாங்க அப்போ எப்போ மாறுவாங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாவோ இல்லைனா அவரை ரிமூவ் பண்ணிட்டா இல்லைனா இறந்து போயிட்டா அந்த டைமில் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே அடுத்த எலெக்ஷனை நடத்தி என்ன பண்ணணுன்னா பிரசிடெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அடுத்து இப்போ ஒரு வேளை வந்து அந்த இடத்துல இல்லை இப்போ நம்ம கண்ட்ரில எல்லாம் வேறு எங்கேயாவது போயிட்டாரு அவர் கூட முடியாமல் இருக்குது அப்படின்ற நேரத்துலேயும் வைஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டோட எல்லா வேலைகளையும் வந்துட்டு செய்வாங்க ஸோ ஒருவேளை வைஸ் பிரசிடெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து யார் வருவா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவாங்க அவரும் இல்லை அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன இம்யூனிட்டிஸ் பவர்ஸ் எல்லாமே இருக்கோ எல்லா அலவென்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு அந்த ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ ப்ரெசிடெண்ட்டாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலே ப்ரெசிடெண்ட்டோட எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் அந்த பர்சனுக்கு வந்து உண்டு ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெசிடெண்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு இதில் ரொம்ப முக்கியமாக இன்னும் ப்ரெசிடெண்ட்டோட பவர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கல ஸோ இதுவே லென்த்தியாக போகிறனால நம்ம பவர்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இன்னும் டீட்டெயில் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இவ்வளோ டீடையில்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ண முடியும் ஸோ எந்த ஆர்டிக்கல எதை பத்தி சொல்லியிருக்கு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்து பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே இருக்குது எல்லாத்தோட ஹேண்டில் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் இங்கே உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து நீங்கள் நம்மளோட மெட்டீரியல் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ